யூடியூப் நேரில் கண்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் ஜெபத்துரை, பாதுகாப்பின் 5 நிமிடங்கள் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நேஷனல் சேஃப்டி டே எதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து நேஷனல் சேஃப்டி கவுன்சில்னால் என்ன, அப்புறம் வந்து இந்த வருஷத்தில் நேஷனல் சேஃப்டி டேக்காக நேஷனல் சேஃப்டி கவுன்சில் கொடுத்த தீமோட விளக்க உரையை பற்றி நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேஷனல் சேஃப்டி கவுன்சில் வந்து என்னைக்கு உருவாக்குனாங்களோ, 1964 உருவாக்குனாங்க. அதை நினைவுகூர விதமாக தான் நம்ம நேஷனல் சேஃப்டி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நேஷனல் சேஃப்டி டே எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 1972 4th March 1972. இந்த நேஷனல் சேஃப்டி கவுன்சிலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெவ்வேறு பிளான் இருக்குல்ல, இந்தியாவில் நிறைய பிளான் இருக்கு, ஒவ்வொரு பிளான்லையும் சேஃப்டி ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிட்டு அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் உருவாக்கி ஆக்சிடென்ட் அதாவது விபத்துகளை தவிர்க்கிறது அவங்களோட மெயின் ஏமே. அது வந்து கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் கிடையாது, இல்லை வந்து லாப நோக்கம் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவங்க டீம் கொடுப்பாங்க. இந்த வருஷமும் அந்த மாதிரி டீம் கொடுத்துருக்காங்க. என்ன டீம் கொடுத்துருக்காங்க, அதான் இப்போ பார்த்தோம்ல, மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு மற்றும் சுகாதார செயல்திறனை மேம்படுத்துதல் இதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசினது. இந்த பாதுகாப்பு செயல்திறனை மேம்படுத்தினா என்ன கிடைக்கும் தெரியும்ல, நம்ம வந்து ஆபத்து இல்லாத ஒர்க் பிளேஸ் உருவாக்க முடியும், பிளான்ட் உருவாக்க முடியும். ஆபத்து இல்லாத ஒர்க் பிளேஸ்னா ஆக்சிடென்ட் கம்மியாகும், இன்ஜுரி கம்மியாகும், சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்க முடியும். சந்தோஷமான குடும்பம் மூலமா ஒரு பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்குறதுனால நாட்டை நம்ம வளமாக்க முடியும், புரியுதா? ஸோ அந்த நாட்டை வளமாக்கணும் என்ன பண்ணணும், அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோமா இல்லையா நம்ம பிளான்ல, நீங்களா பாத்துருப்பீங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி, என்னது லிப்ட்டுக்குள்ள போகும்போது நம்ம டோர் வந்து லாக் ஆகாது, ஏன் அப்படினால சென்சர் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து உள்ள போகும்போது ஆக்சிடென்ட் ஆகாது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா ஈஎல்சி இருக்கு. நான் சும்மா எக்ஸாம்பிள் 2-3 சொல்றேன், இதை விட நிறைய இருக்கு, என் நம்பர் ஆஃப் லிஸ்ட் நம்ம எழுத முடியாது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இஎல்சிபில வந்து இஎல்சிபி இருக்கிறதுனால நமக்கு வந்து ட்ரிப் ஷாக் அடிச்சுனா ட்ரிப் ஆயிரும். அப்புறம் வந்து ஸ்மோக் வந்ததுன்னா ஸ்மோக் டிடெக்டர் ஆக்ட் ஆயிட்டு நமக்கு வந்து ஸ்ப்ரிங்லர்லாம் இருக்கு, அதனால ஃபயர் ஆறுது, அதாவது மேஜர் ஆறுக்கு முன்னாடி அது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும். இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ரெண்டு விஷயத்தை மனசு வச்சுக்கணும். ஒன்று வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி தேவை இருக்குங்கிறத உணரணும், எந்த இடத்துல ஆபத்து இருக்குது, எந்த வேலை செய்யும்போது இன்னும் ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறத. ரெண்டாவது வந்து அந்த டெக்னாலஜி வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பேரியர்ஸை உடைக்கணும். எப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். அதான் ஃபஸ்ட் நான் சொன்னேன், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சோப்பு கம்பெனி இருந்தது, அந்த சோப்பு கம்பெனியில் வந்து எப்படின்னா சின்னதாக ஆரம்பித்த சோப்பு கம்பெனி தான், குளியல் சோப்பு. அதை சோப்பை மேனுஃபேக்சர் பண்ணி அட்டைப்பட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் வச்சு அடைச்சி விற்றாங்க. வித்துட்டு இருக்கும்போது ரொம்ப அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு சோப்பு, அதனால் ரொம்ப அதிகமான சோப்பு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய மேனுஃபேக்சர் பண்ணும்போது எல்லாரும் வந்து கையில் மேனுஃபேக்சர் கையினால தான் வந்து சோப்பை பாக்ஸில் வச்சு அடைச்சி ஒட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய பாக்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, நிறைய இதில் சோப்பு வைக்காம அப்படியே அனுப்பிட்டாங்க. அதனால் கஸ்டமர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன நீங்கள் வெறும் பாக்ஸ் மட்டும் அனுப்பியிருக்கீங்க சோப்பு இல்லாமல் அப்படின்ட்டு. உடனே அந்த ஓனருக்கு வந்து ரொம்ப ஒரி பண்ணிட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆகிடுது, என்னடா இது இவ்வளோ சக்ஸஸ் ஆன பிறகு கூட நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்ட்டு. உடனே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆள்லாம் நிறைய கூட்டிட்டாரு, 4 பேர் பேக் பண்ண இடத்துல 6 பேரை பேக் பண்ணார். அப்பவும் அந்த தப்பு வரதான் செஞ்சு, 10 ஒரு சூப்பர் அவங்க வந்து மறதியாக வந்து வேகத்தில் பண்ணும்போது வச்சுட்டாங்க. அப்புறம் சூப்பர்வைசர் கூட்டி பார்த்தாரு, 2 பேர் இருந்த 4 பேர் வச்சு பார்த்தாரு, அப்படியே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ தான் ஒரு நாள் வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற லேடி வந்து அந்த சோப்பில் அடிக்க வச்சிருக்கிற ரேக் பக்கத்தில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு ஃபேன் இருந்தது, பெடஸ்டல் ஃபேனு. அந்த பெடஸ்டல் ஃபேன் வந்து டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கி சைடில் வச்சு இப்போ திருப்பி வச்சாங்கல்ல, அந்த ரேக்கில் வந்து எம்டி இருந்த பாக்ஸஸ்லாம் என்னாச்சுன்னா பறந்து போயிடுச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் 4-5 எக்ஸ்ட்ரா வாங்கி அந்த ஸ்டாக் ஏரியில் வைக்க ஆரம்பிச்சாங்க. அது இதெல்லாம் வந்து பாக்ஸ் எம்டியாக இருந்துச்சோ அதெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகி கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து ஆராய்ச்சி பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போ சொல்யூஷன் கிடச்சிருச்சு, அப்போ வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்ன நினைக்கணும், நம்ம வளர்க்கும் போல தான் செஞ்சுட்டு வரோம், நமக்கு என்ன பிரச்சனை அப்படியே இருந்துட்டு போட்டும், நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மாதிரி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட்டு செலவாகுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது, இது நிறைய ஆள் தேவைப்படுவாங்க, நிறைய டைம் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படிலாம் நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. அதான் அதை சொன்னேன், ஒரு சின்ன பையன் வந்து சூக்கு போகும்போது சூனதரத்தில் மிருகத்தை தலைக்கு போகும்போது பெரிய யானையை சின்ன செயினில் கட்டி வச்சுருந்தாங்க. அவன் அப்பாட்ட கேட்குறான், என்னப்பா அது இவ்வளோ பெரிய யானையாக இருக்குது, இதை கெட்டுறதுக்கு இந்த சின்ன செயினை யூஸ் பண்ணியிருக்காங்களே, எப்படி இது உடச்சிட்டு போகாது அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த யானை சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த செயினில் கட்டி தான் பழக்கப்பட்டுருக்காங்க, அது வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கு உடைக்க முடியல அப்படின்னு. உடனே சின்னதாக இருக்கும்போது உடைக்க முடியாதுல்ல, உடைக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டான், இனிமேல் இந்த சேனை நமக்கு வாழ்நாள்ப்புள்ள உடைக்க முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பாதுகாப்பு விஷயங்களும் நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றும் ஆகாது, இல்லை நமக்கு வந்து இது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், இதில் நிறைய நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை வந்து கட்டுப்படுத்திக்கக்கூடாது. எல்லா தடைகளையும் உடைத்தெரிந்து எல்லா சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணணும், எல்லா சிஸ்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், புரியுது நான் சொல்கிறது. இதுதான் அந்த வருஷத்துக்கு நம்ம கொடுத்த தீம். இந்த ரெண்டு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக பண்ணி செய்யுங்க, குடும்பத்தில் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஜெய் சுரக்ஷா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், வருமுன் காப்போம்.